ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து க்வெஸ்சன் நம்பர் 10 ரோமன் லெட்டர் 3ல எக்ஸசைஸ் 7.1 ட்ரிக்னாமெட்ரி பார்க்குறோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. பார்ட் நம்பர் 337ல நான் அப்படியே அது சப்டிவிஷன் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். யூ சி த க்வெஸ்சன், காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா பிராக்கெட் டான் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா என நிறுவுக அப்படின்ட்டுருக்கு. இப்போ நம்ம அது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இப்போ யூ ரைட்டு எல்ஹெச்எஸ், எல்ஹெச்எஸில் காட் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை டான் ஸ்கொயர் தீட்டா தென் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காட் ஸ்கொயர் தீட்டாவை ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை வி நோ த ஃபார்முலா 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. வி நோ த ஃபார்முலா 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி கீழே டான் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்க. கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன? 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ பாரு, மேலே இருக்கிற அதே டேர்ம் கீழே இருக்குது. இங்கே காட்டு இருக்குது, காட்டு 1 டேன். ஸோ இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. நவ் யூ கன்சிடர் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸில் என்ன இருக்குது நமக்கு? சைன் தீட்டா காஸ் தீட்டா தென் டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. இப்போ இந்த ஆன்சரையும் நம்ம 1 சொல்லிட்டோம்னா எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ்னு சம் ஓவர் ஆயிடும். டான் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இந்த ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இதுக்கு நம்ம டேக்கே எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு எல்சிஎம்னாவே என்ன பண்ணுவோம்? இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதி இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை. இது இதையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ சைன் இன்டு சைன் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த எல்சிஎத்தை கீழே எழுத மாட்டாங்க. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதிட்டு இந்த கோடு போட்டு இந்த கீழே வந்து எல்எச்எஸ்ஸை சாரி எல்சிஎம்ஐ எழுத மறந்துடுவாங்க. நாட் ஆல், சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எழுத மாட்டாங்க, அதனால் அந்த ஆன்சர் வந்து வராது. ஸோ இப்போ சம் முடிய போது இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன? 1. இது வெல் நோன் ஐடென்டிட்டி, இது வெரி ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி, இது உங்களுக்கு தெரியும். இப்போ இது இது கேன்சல் ஆயிரும். த ஆன்சர் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கேயும் நமக்கு 1 கிடச்சிருக்கு, அதே மாதிரி இதுலேயும் நமக்கு 1 கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் ஷேர் இட் டு அதர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பர் தரேன், யூ கேன் ஆஸ்க் மீ. பட் மார்னிங் ஆர் ஈவினிங் இந்த டைம் மட்டும் கூப்பிடணும், ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும். மற்ற டைமில் வந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ ஐ எம் கிவிங் திஸ் எஸ் 9 4 6 2 4 8 10 1 6. இந்த நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். தேங்க்யூ.